இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை ஆளுங்கட்சி என்பது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா எடுத்துட்டு வேலை செய்வாங்க பட் இந்த முறை அதையெல்லாம் தாண்டி நம்முடைய மக்களுக்கு ஒரு நேர்மையான எளிமையான உள்ளாட்சி பிரதிநிதிகள் வேண்டும் என்கிற நம்பிக்கை மக்கள் வைத்திருக்கின்றார்கள் ஆளுங்கட்சியுடைய படைபலம் பணபலத்தை எல்லாம் தாண்டி எளிய மனிதர்களுக்கு உள்ளாட்சியிலே ஒரு வாய்ப்பு இருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இன்னும் ஆறு மாத காலம் இப்போதான் முடிந்திருக்கிறது ஆறு மாத காலம் முடிய போகுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பிரச்சாரங்கள் தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாங்க ஆட்சியாளராக வந்த பின்பு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்து ஒரு சலிப்புத்தன்மை வந்துவிட்டது இரண்டாவது என்னதான் பணபலம் படைபலம் வைத்து உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் பல இடத்தில் நம்முடைய வேட்பாளர்களை வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காரணங்கள் சம்பந்தமே இல்லாத காரணங்கள் சொல்லி நேற்று ஒரு மிகப்பெரிய அவல நிலை என்னென்னா நம்முடைய முதலமைச்சருடைய வீட்டுக்கு முன்பு ஒரு உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட ஒரு மனிதர் வந்து தன்னை தற்கொலை செய்வதற்காக அவரே மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு தீய கூட வச்சுக்கிட்டார் இதை கூட தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு காரணம் என்னவென்றால் நாம தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக தேர்தல் அதிகாரிகளிலிருந்து அவர்களை நிர்பந்தி செய்து நம்முடைய வேட்பு மனுக்களை நிராகரிக்கிறத தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு இதை மக்களும் பார்க்குறாங்க நீங்கள் திறந்து தான் ஆகணும் காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காலமாக நம்முடைய மாணவ செல்வங்கள் வந்து பள்ளிக்கு போகாம வீட்டில் இருக்காங்க புதுசு புதுசாக அந்த ஆன்லைன் கேமு ஒபிசிட்டி எல்லா விஷயங்களுமே வர ஆரம்பித்து விட்டது அதனால் நல்ல நடவடிக்கையா கெட்ட நடவடிக்கையான்னு சொல்றத விட பள்ளியை திறந்து ஒரு மாத காலம் பார்த்தா நமக்கு தெரியும் ரொம்ப வல்னரபிளான சில்ட்ரன் அவங்க யாருமே வேக்சினேஷன் போடாதவங்க இந்தியாவில் 18 வயசு கீழே இப்போ தான் ட்ரையலே போயிட்டு இருக்கு அதனால் நிச்சயமாக பள்ளியை திறக்க வேண்டிய கட்டாயம் எல்லாத்துக்கும் இருக்கு ஆனால் இதில் அரசனுடைய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா ஒரு புறம் பள்ளியை திறக்கிறோம் யார் அனுமதிக்கிறோம் நம்முடைய மாணவ செல்வங்கள் யார் வந்து வேக்சினேஷன் போடலையும் அனுமதிக்கிறோம் ஆனால் வெள்ளி சனி ஞாயிறு கோயிலை திறக்க மாட்டோம் காரணம் என்ன கோயிலில் திறந்தால் கூட்டம் வந்துடும் ஆனால் திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் மக்கள் போகிறாங்க கோயிலுக்கு வந்து உங்களை போன்ற என்னை போன்ற ஊசி போட்டவர்கள் கோயிலுக்கு அதிகமாக போயிருந்தார்கள் ஆனால் இந்த அரசு வந்து ஒரு முடிவெடுக்கும் பொழுது அனைவருக்கும் பாதிக்காமல் ஒருதலை பட்சமாக முடிவெடுக்காமல் நேர்மையான முடிவெடுக்கும் அதனால் உடனடியாக கோயிலையும் கூட வெள்ளி சனி ஞாயிறு திறக்க வேண்டும் நம்முடைய பக்தாதிகள் போய் அவங்களுக்கு விரும்பின கடவுளை போய் பார்த்து தரிசனம் பண்ணணும் அதே போல் ஸ்கூலை திறக்கிறது நல்லதாக கெட்டதான்னு சொல்கிறத விட காலத்தினுடைய கட்டாயம் நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு மாத காலத்தில் நமக்கு தெரியும் இது மிக முக்கியமாக டீச்சர்ஸ் வேக்சினேஷன் போட்டிருக்கணும் அந்த சில்ட்ரனை சுற்றி இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாமே வேக்சினேஷன் போட்டிருக்கணும் ஒரு பஸ் டிரைவர்லேருந்து அந்த அவங்கள கான்டாக்ட் வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அரசு எடுக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு விவசாய சட்டங்கள் சம்பந்தமாக இந்தியா ஃபுல்லாக பாரத் பந்த் நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி மிகப்பெரிய போராட்டம் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மிகப்பெரிய படுதோல்வியாக அமைந்தது காரணம் என்னவென்றால் விவசாய நண்பர்களுக்கு தெரியும் விவசாய சட்டம் என்பது யாருக்கும் எதிரானது கிடையாது என்று அதே போல ஒரு ஒரு மத்திய அரசின் திட்டம் கூட திராவிட முன்னேற்ற கழகம் செய்த பொய் பிரச்சாரங்களை இப்போ அவங்க பார்க்குறாங்க நீட்டு பற்றி அவங்க பேசின பொய் பிரச்சாரம் ஒன்றொன்றும் கூட மக்கள் மத்தியில் எடுபடவில்லை அவருடைய பொய் பிரச்சாரத்தை மக்கள் ஆரம்பத்தில் நம்பியது உண்மைதான் காரணம் என்னவென்றால் திரும்ப திரும்ப அதையே சொல்லி மக்களுடைய மனசை வந்து இவங்க மயக்கி வச்சிருந்தாங்க இப்போது நம்முடைய மக்களுக்கு புரிய ஆரம்பித்து விட்டது பத்திரிகை நண்பர்கள் மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக உண்மை புரிய ஆரம்பித்து விட்டது இன்னி அந்த பொய் பிரச்சாரம் தமிழகத்தில் எடுபடாது என்பதற்கு நேற்றுக்கு முன் நடந்த விவசாய பந்து தான் ஒரு சாட்சி ஊரான் பிள்ளைக்கு பேர் வைப்பதற்கு மாநில அரசு காட்டுகின்ற அக்கறையை அந்த ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்ப்பதற்கு காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து மத்திய அரசினுடைய திட்டங்கள் அனைத்தையும் கூட பேரை மாற்றி ஸ்டிக்கரை மாற்றி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகிறது காட்டுற முனைப்பை அந்த மத்திய அரசுடைய திட்டங்கள் முழுமையாக 100% மக்கள்கிட்ட லஞ்ச லாவண்ணி இல்லாமல் போய் சேருதான் அவங்க காட்டணும் அதை காட்டுவார்கள் நம்பிக்கை இருக்கிறது அது திமுக காங்கிரஸ் அந்த ஒரு டிராமா கம்பெனிங்கண்ணா காரணம் என்னென்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்தீங்க நேற்று ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் காங்கிரஸில் போய் சேர்ந்தார் ஒரு எம்எல்ஏ கன்னியாகுமார்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க எதுக்காக காங்கிரஸ் பற்றி சொல்கிறேன்னா கட்சியில் வந்து தலைவர்கள் சேர்றதை பார்த்துருக்கு அவர் கூட ஒரு ஏசியும் கொண்டு வந்தார் அது ஏர் கண்டிஷனர் என்னை அது ஏசியும் கொண்டு வர்றேன்னா இல்லைனா பழைய கட்சி ஆஃபீஸ் வந்து கழட்டிட்டு வந்துட்டேன் அப்புறம் நம்ம பஞ்சாபில் பார்த்தோம் சித்துவை பார்த்தோம் அதாவது பேட்டிங் கிரீஸ் போகிறதுக்கு முன்னாடியே அவுட் ஆகிட்டார் இல்லை காங்கிரஸ் கட்சி நிலமை அப்படி தான் இருக்குது அதை பற்றி பேசாமல் இருப்பது தமிழ்நாட்டுக்கு நன்று உங்கள் உடம்புக்கு நன்றது நல்லது எல்லாத்துக்கும் நல்லது நிலமை